ஃபோக்ஸ்வேகன் போலோ நிறுத்தப்பட போகிற செய்தி சமீப காலமாக இன்டர்நெட்டில் வளம் வந்துட்டு இருந்தாலும் இப்போ அஃபிஷியலாக இந்த செய்தியை ஃபோக்ஸ்வேகன் நிறுவனமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேலும் போலோ காரை நீங்கள் கடைசியாக வாங்குறதுக்கான வாய்ப்பாக லெஜெண்டர் எடிஷன் அப்படின்னு ஒரு வண்டியையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. போலோவே எழுதின மாதிரி ஒரு உருக்கமான லெட்டரையும் வெளியிட்டிருக்காங்க ஃபோக்ஸ்வேகன் நிறுவனம். அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபோக்ஸ்வேகன் போலோ லெஜெண்ட் எடிஷன் அதோடைய டாப் எண்ட் வேரியண்டான ஜிடி வெர்ஷனை பேஸ் பண்ணது. 12 கால பயணத்தை போலோ முடிச்சுக்கிறதுனால இந்த லெஜெண்ட் எடிஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. முதல் சேஞ்சா கிளாசி பிளாக் ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்திருக்காங்க. லெஜெண்ட் அப்படிங்கிற பேட்ஜிங்க பூட் ஃபெண்டர்ல கொடுத்திருக்காங்க. மேலும் சைட் ப்ரொஃபைல்ல பிளாக் கலர் கிராபிக்ஸையும் தனித்துவமா கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த லெஜெண்ட் எடிஷன் 700 யூனிட் மட்டும்தான் தயார் செய்வோம் அப்படின்னு ஃபோக்ஸ்வேகன் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அவங்க வெளியிட்டுள்ள கடைசி லெட்டர்ல சாலைகள் எப்பவுமே அழகா தான் இருக்கும், ஆனா எல்லா சாலைகளுக்கும் ஒரு முடிவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 2009 மற்றும் 2010 முதல் முறையா ஃபோக்ஸ்வேகன் இந்தியாவுக்கு வந்தப்போ இந்திய மக்கள் ஜெர்மன் காரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு அவங்க பெருமைப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபோக்ஸ்வேகன் இப்போ வரைக்கும் ஒரு டிரைவர்ஸ் காரா இருக்கிறதுனால போலோ யூசர்ஸ்க்கு எப்பவுமே இது ஒரு எமோஷனல் மொமெண்டாவே இருக்கும். புதிதாக லான்ச் ஆயிருக்கிற எஸ்யூவிகளுக்காகவும் செடான்காகவும் வழிவிட்டு விலகிறதா போலோ அந்த கடிதத்தில் தெரிவிச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் போலோ யூசர்ஸ்க்கு அந்த காரை வேற எந்த வண்டியாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.